என்னுடைய கணவர் இந்த ஆலையில கடந்த 20 வருஷமா வேலை செஞ்சிட்டு இருக்காரு சார். அதுக்குண்டான ஒரு மாசம் ஒரு வருட ஊதியத்தை தான் நாங்க கேட்கறோம். வேற அதிகப்படியான ஊதியத்தையோ நாங்க வேற எதையுமே நாங்க முன் வைக்கல சார். எங்களுடைய உழைப்பு கேட்ட ஊதியம் அரை சம்பளம் கொடுத்தா குடும்பம் நடத்தலாம். அதான் எப்படி உயிர் என்ன பிழைப்பு ஊதியம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. அந்த பிழைப்பு ஊதியம் கூட இன்னைக்கு இல்லாம கடந்த 9 மாதமா நாங்க தவிச்சிட்டு இருக்கோம். அந்த பிழைப்பு ஊதியத்துக்கு என்ன வழி தமிழக அரசு என்ன முடிவு சொல்ல போகுது? எங்களுக்கு இதுக்கு குறுகிய காலத்துல எங்களுக்கு பதில் தெரியணும் சார். எனக்கு முன்னே தமிழக அரசு எங்க எல்லா குடும்பத்துக்குமே தொழிலாளர்கள் குடும்பத்துக்கு எல்லாருக்குமே உதவி பண்ணும் சார். இதுதான் சார் எங்களுடைய கோரிக்கை. கணவருடைய 9 மாத ஊதியத்தை தான் கேட்கறோம். 2 வருஷம் போனஸ் தரல. இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் சார். இல்ல வேற மாதிரிதான் பிரச்சனையே போயிட்டே இருக்குங்க சார். எங்களுக்கு முடிவு தெரியணும்.